வணக்கம். நான் உங்கள் ஐடிஷ் பிரசாந்த். கமல் சார் வந்து கோவை தெற்கில் ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, அவர் ஜெயிக்கிற பட்சத்தில் குளோபல் மீடியா கம்பெனிஸ் இல்லை குளோபல் பெரிய கம்பெனிஸ் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி கோயம்புத்தூரில் வந்து ஒரு பிரான்ச் வந்து அவரால் செட்டப் பண்ண முடியும். இது வந்து வெறும் கோயம்புத்தூருக்கு மட்டும் கிடையாதுங்க. அப்படி செட்டப் பண்ணி சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் டயர் டூ சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான கம்பெனிஸ் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்ட்டாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ ஆகும்போது தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் முனைப்பாக இருப்பார். அப்போ நம்மளுடைய இஷ்யூஸ் எல்லாமே வந்து வெறும் ஸ்டேட் வைட் அட்டென்ஷன் மட்டும் இல்லாமல் நேஷனல் வைட் அட்டென்ஷன் கொண்டு போகிறது அவருக்கு ரொம்ப எளிது. அதை வந்து நமக்கு பண்ணித்தருவார். கண்டிப்பாக அரசாங்கங்கள் வந்து பயந்துட்டு வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். மூணாவது, எளிதில் ஆக்சசபிளான ஒரு மனிதர் அவர். இது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, கிடையாது. என்னை கூட உட்காந்து ஒரு 30 நிமிஷம் வந்து என்னுடைய கருத்துக்களை கூட கேட்டிருக்கார். இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதன். அப்படிங்கிறப்போ நம்ம தொகுதியில் அவர் இருக்கிறப்போ நம்ம ஒரு பக்கத்து வீதியில் ரெண்டாவது வீதியில் வந்து அது இருந்துட்டு நம்ம ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறப்போ அதை சால்வ் பண்ணுறப்போ அந்த ரீஜனுக்கு கிடைக்கிற பூஸ்ட், இன்டெரக்டாக அண்ட் டைரெக்டாக கிடைக்கிற பூஸ்ட் வந்து வேறு லெவல். அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நம்ம ரீஜனுக்கு வந்து அமையும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து என்னென்னா, கோயம்புத்தூர் சவுத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த தொகுதிக்கானது மட்டும் கிடையாது, அந்த மொத்த கோயம்புத்தூர் ரீஜனையும். ஏன்னா அவர் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ண நம்மளுடைய மொத்த ரீஜனுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ தடவை வந்து நம்ம 50 வருஷமாக வாய்ப்பளிச்சுட்டே இருக்கிறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் எந்த அரசியல்வாதியும் குறை சொல்லலை. இவர் வந்து உட்கார்ந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இவ்வளவு கடினமாக உழைக்கிறார். உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய அந்த வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் அவருக்கு இருக்கிற காசுக்கும் தேவையே இல்லை. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அவர் நமக்கான விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. வாங்க சேர்ந்து அவரை வந்து ஜெயிக்க வைப்போம். கோயம்புத்தூர் தெற்கில் நன்றி, வணக்கம். இடஒதுக்கீடு குறித்து உங்களுக்கு என்ன புரிதல்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களோட பேட்டிகள் எல்லாம் நான் பாக்குறேன், அதை ஆதரிக்கிறீங்க, முதல் பொதுக்கூட்டத்திலிருந்து அதை பேசுறீங்க. ஆனாலும் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் கமல் என்கிற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறது. அவங்களுக்கு பிரச்சாரம், அது பிரச்சாரம். அதாவது அது எங்கேயோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எளிய மக்கள்கிட்ட போயிட்டு நான் வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்கிறேங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்க முடியல. இல்ல இல்ல, காரணம் நான் அரசியல் இந்த மாதிரி பேசவே இல்லை. நான் பேசிய பேச்சு என் சினிமா மூலமாக, தனி கட்டுரைகள், இந்த மாதிரி பேட்டிகள் மூலமா இப்பதான் என்னுடைய பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பல்லல்ல டாக்கு போட்டு யாரும் அந்த மாதிரி பேச முடியாது. ஓகே ஓகே, விஜய் சேதுபதி பேசுறது வந்து பரட்டி பரட்டி அடிப்பாங்க. ஓகே, விஜய் சேதுபதி அவரோட ஒரு முடியும்.
இடஒதுக்கீடு குறித்து கமல் அவர்களுக்கு இருக்கிற புரிதல் கமலின் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னு ரெண்டு பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஒரு கட்சி இது. அவர்களுக்கு நான் தான் புத்தி சொல்றேன். எனக்கு எப்படி புத்தி சொன்னாங்களோ பெரியாரும் அண்ணாவும், ஏன் எம்ஜிஆரும் கூட புத்தி சொன்னாங்களோ அப்படிலாம் பேசக்கூடாது, உன புரியாம பேசுற அப்படின்றத எனக்கு எடுத்து சொன்னாங்க. நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். பிறக்கும் போதே எனக்கு அத்தனையும் புரிந்து அல்லது 13 வயதுலயே எனக்கு பக்குவம் வந்து விடவில்லை. புரிய வச்சுட்டீங்களா அவங்களுக்கு? பத்மபிரியா உடனே பேசியிருக்காங்க, பேச சொன்னதை இதோ எதிர்க்க உட்கார்ந்துருக்காது, அவங்களுக்கு தெரியாது. இதை இந்த இளைஞர்களை அரசியலுக்குள் கொண்டு வரும் பொழுது, வேட்பாளர்கள் நிறுத்தும் பொழுது இது மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது வரத்தான் செய்யும். ஆனா அவர்கள் தான் நாளைக்கு தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறார்கள். எப்படி ஒரு தகப்பன் பிள்ளையை தயார் பண்ணுகிறாமா, தம்பி உக்காரு இந்த சாவி உன் கையில இருக்க போது, அதனால ஜாக்கிரதையா என்று சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து என்னதான் கூக்குரல் சந்தோஷம் கோஷம் விட்டாலும் நிரந்தர தலைவன் என்று நான் என்ன நினைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த கட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அதற்கான இளைஞர்களை நான் பார்க்கிறேன். என் வயதுக்காரர்கள் என்னுடன் செத்து விடக் கூடாது, அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும். அதை செய்யாம போன தலைவர்கள் படும் பாட்டை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கட்சியும் அவர்கள் செய்யாமல் விட்டு விட்டு சென்றால் அதைத்தான் நீங்க வேக்கும் வேக்கும் தெரியுங்க. வேக்கும் வரவே கூடாது, தேவையும் இல்லை. உனக்கு குடிக்க நல்ல தண்ணி வேணுமா? உனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட நல்ல ரோடு வேணுமா? உனக்கு நல்ல ஸ்கூல் வேணுமா? உனக்கு நல்ல டாக்டர்ஸ் வேணுமா? நீ ஹாப்பியா இருக்கணுமா? அப்படின்னா நீங்க மக்கள் நீதி மையத்துக்கு தான் ஓட்டு போடணும். டிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா இது எதுவுமே கிடைக்காது. நாளை டார்ச்லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். உங்கள் நாம்
பண்ணியாச்சு அப்பா அம்மா எல்லாரும் போட்டுட்டாங்க. புதுசாக ஒரு ஆட்சி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏக்காக சொல்கிறேன். கமல் சார் வந்தால் நல்லாயிருக்கும். பிடிச்சிட்டார் இதனை இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல்னு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் முடிச்சு அவர் முடிப்பாரு இது செஞ்சு கொடுப்பாரு அது செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஓட்டு போடுறோம். ஆனால் ஸ்டில் நம்ம அது எதுவுமே எங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் நிறைய பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணி தரேன், அந்த அது சாங்ஷன் ஆகலை அது பண்ணலைன்னா எங்களுக்கு கொஷின் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் நான் வந்து அதுக்கு ஒவே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரூஃப் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. மற்றவங்க அதர்வைஸ் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்றாங்க அது எதுவுமே பண்றது இல்ல. இவர் வந்து அப்ப இவர் black and white proof கொடுக்கறப்ப ஒரு bond paperல கொடுக்கறப்ப அதையும் நம்ம ஷோ பண்ணி கூட அவரை வந்து threaten பண்ணலாம். அது ஒரு ஹோல்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதனால கம்பல்சரி டார்ச் லைட். இது வெறும் சின்னம் அல்ல. ஊழல்காரர்களையும் அரசியல் அடாவடிகளையும் மக்களை ஏய்த்து பிழைக்கும் அதிகார வர்க்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டும் மக்களின் ஆயுதம் டார்ச் லைட். தேர்தல் நாள் ஏப்ரல் 6 நம்மவரின் சின்னம் டார்ச் லைட்.